பஞ்சாப் வண்டியில் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு தண்ணி டேங்க் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஏ பானிக்கா டேங்க்னா பை தண்ணி டேங்க் பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்காங்கண்ணே? டேப்பு தண்ணி இதில் ஊற்றி வச்சுருவாங்களே. நம்ம வண்டியில் வாலி மாட்டி வச்சுருக்கோம், அவங்க டேங்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் ஒரு டேங்கரை ரெடிமேட்டாக எடுத்து வச்சு டேப் வச்சு விட்டுக்கிறாங்க. எப்படியும் ஒரு கிட்ன 20 லிட்டர் இருக்கா? 20 லிட்டர் பானி பக்கடு 20-25 மாலும் மாலும் அதே இதர் ஏன்னா அப்படி கடுமையான வயசாக வரல ஏன்னா ஓ இவங்க வண்டி பார்த்தீங்கன்னா 45 to 55 ஓட்டுறாங்களாமா, கிட்டத்தட்ட 3.5 வரதாம் இந்த 14 வீலர் மைலேஜ். பார்த்தீங்களா ஒரு டோர் எப்படி இருக்குண்ணே? பார்த்தா தீரன் அதிகாரம் படத்தில் வர மாதிரி டோர் இருக்குங்க. திறந்துருக்குன்னா யாரும் உள்ளேருந்து வச்சிருவாங்களான்னு பயமாக இருக்கு. எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள், நம்ம லோடுடைய ஹைட்டு வச்சுருக்காங்க. ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொக்கி எல்லாமே சின்ன கொக்கி வச்சுட்ருக்காங்க. நம்ம சைஸ் ஒரு சின்னஸ் தான், ஆனால் நம்மளது பழையில் அடிச்சிருக்காங்க, அவங்களது இரும்பில் அடிச்சிட்ருக்காங்க. பஞ்சாப் பஞ்சாப் வண்டி எப்படி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏறி பார்த்துர்லாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பஞ்சாப் வண்டி உள்ளே ஏறி பார்க்குறது, இன்றைக்கி பார்த்துர்லாம். நீங்களும் கண்டிப்பாக பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பஞ்சாப் வண்டிக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்ணே? அப்படியே சுத்தமாக தொடச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? க்ளீனாக இருக்குங்க. அது அதே ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, அப்படியே பயங்கரமாக எவ்வளோ சைஸ் வச்சு விட்டுருக்காங்கண்ணே. 18 ஠ீக் ஓஸ்பி செட்டு முன்னாடியே வச்சுட்ருக்காங்க. செட்டு பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. ஃபேன் நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்குது, இவங்க இந்த பக்கம் வச்சுட்ருக்காங்க. கண்ணாடி டீசல் அடித்து முடிஞ்சு அந்த பஞ்சாப் பண்டிகை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பல பலப்பலன்னு உள்ளே தொடச்சி வச்சுருந்தாங்க. நம்மளதும் பல பலன்னு இருக்கான். அவங்க ஸ்டீல் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, ஸ்டீலு அப்புறம் அலுமினியம். நம்ம வண்டிகள்லாம் வந்து இந்த மைக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, மைக்காவும் அங்கங்கே பீடிங் மட்டும் அலுமினியம் வச்சுருக்கோம். அவங்க அலுமினியம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இதில் கேப்பன் கட்டுறதுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா பக்கம் செலவு பண்ணுறான் அப்படின்றாங்க. அதனால நல்லாயிருக்கு, நம்மளதும் செலவாகுது, அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மி. சோலாப்பூருடைய முழு சிட்டி பாருங்கள் இங்கேருந்து நல்லாவே தெரியுது. அது வந்து முன்னாடி வர்றது சோலாப்பூர் சிட்டி. நம்ம சோலாப்பூர் சிட்டிக்கெலாம் போக போகிறதில்ல, லெஃப்ட்டு சாலிஸ்கான் வழியாக போக போகிறோம். வீடு சாலிஸ்கான் இந்த வழியாக போக போகிறோம். எப்படியும் சாலிஸ்கான் போகிறதுக்குள்ளே ஒன்று விடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு 4 மணி 3 மணி அந்த ரேஞ்சில் பாஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. நாளை விடிஞ்சு அந்த வழியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குளம் 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 இருந்து சரியாக 40 ஒரு 380-400 கிலோமீட்டர் கிட்டக்கிட்ட வருங்க. டோல்கேட் வரும், அந்த டோல்கேட் தாண்டதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டீ கடை, எல்லா டீ கடையிலையும் அந்த உருண்டு உருண்டியாக அந்த ரவா லட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும் அது. நான் அதுதான் நினைக்கிறேன், ரவா லட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த கடையில் லைனாக எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க பாருங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ரவா லட்டு. இந்த கடைங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேமுன்னு நினைக்கிறேன், டேமா இல்லை ஏரியான்னு சொல்லி தெரியல, டேமு தாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் தெரியுது, தெரியுதுங்களா? சோலாப்பூர்லேருந்து அவுரங்காபாத் போகக்கூடிய வழியில் இருக்குது. நானும் ரவா லட்டுன்னு சொல்லி நானும் ஏமாந்துட்டேன். இது தேங்காய் பறிப்பீங்க, நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக இன்னும் வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்களா வண்டி போட்டோம் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இடம் பார்த்தீங்களா அந்த ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் அந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு புல்வெளி தான், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. மலையில் ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தாங்க ஒன்று தான் இருக்குது, அது ஏதாவது காலேஜாக என்னன்னு சொல்லி தெரியல, அது ஒன்று தான் இருக்குது மேலே. அந்த கரம்பு மாதிரி மேலே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்டு நான் ஒரு வாட்டி போகும்போது அதில் தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடந்துச்சி, இப்போ கண்டிப்பாக இவ்வளோ மழை பெய்ஞ்சிருக்கு அதில் கடல் போல் காட்சி அளிக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தண்ணி வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சு இங்கே தண்ணி அந்தளவுக்கு நிற்க திறந்து விட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா இப்போ நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது, கண்ணு வேறு ஒரு பக்கம் அப்படி எரியுதுங்க. இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்து வந்து இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது அவுரங்காபாத்து. இப்போ எப்படியும் சாலிஸ்கன் காடு இறங்கி முடியறதுக்கு விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் சாலிஸ்கன் காடு. ஒரு டீ கடையில் நிப்பாட்டி இருக்குங்க, இப்போ தான் எழுப்பிவிட்டேன் மாமாவை, நான் எந்திரிச்சிருக்காரு, இதுக்கு மேலே அவர் தான் டியூட்டி ஓட்டுவார். சரி நம்ம டயரை செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் எடுத்துப்பார். குளிர் பார்த்தீங்கன்னா இங்கேயே சரியான குளிராகுதுங்க, இன்னும் ராஜஸ்தான் ஹரியானாலாம் இன்னும் பயங்கரமான குளிராக இருக்கும். சொட்டரு கை முழுசாக கவர் பண்ணுறது போல் வாங்கியிருந்தால் கூட வாங்கியிருக்கோம். சரி ஓகே, சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டயர் செக் பண்ணி முடிஞ்சு, ஆனால் இந்த சொட்டரும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், கை கால் அப்படியே கடை கடை கடைன்னு ஆடுது என்னுடைய சொட்டர் உள்ள கையை போட்டு இப்படி இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்குது, நாட்டம் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. அப்பா இன்னும் ராஜஸ்தான்லாம் பயங்கரமான குளிராக இருக்கும், அவ்வளோ வேகம் போகுது காரு, அப்போ ஃபுல் ஸ்பீடு. இன்னும் ராஜஸ்தான் ஹரியானாலாம் போனோம்னா இன்னும் பயங்கரமான குளிராக இருக்கும். சொட்டர் வந்து வேறு தாங்க எடுத்துகிட்டு வரணும், வீட்டில் வச்சுருக்கேன், நல்லா பெரிய சொட்டராகவே இருக்குது, அதை தான் எடுத்துகிட்டு வரணும்.